எல்லாத்துக்கும் ஈஸி அட்ராக்ட் ஆகிற டைம் வந்து இந்த டீனேஜ் தான். கரெக்ட் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேரு கார்த்திக். சோ இந்த வீடியோ எதுக்காக பண்ண பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கற கேள்வி ஏதாவது இருக்கா, லைஃப் லைஃப் டைம் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சோ அதுல பெஸ்ட் க்வெஸ்சன் போஸ்ட் பண்றேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். சோ அப்படி பார்த்தபோது எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் வந்துச்சு. சோ அந்த க்வெஸ்சனுக்கான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி போறேன். சோ யார் கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, பிரின்ஸ்டன் கேர்ள் அப்படின்ற ஒரு விவசாயம் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பாத்தீங்க அப்படின்னா, வை த மைண்ட் ஆஃப் டீனேஜ் இஸ் நாட் ஸ்டேபிள். ஏன் வந்து இந்த டீனேஜ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது? டீனேஜ் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த 13 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்க மாணவர்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. சோ வந்து மக்கள் வந்து நம்ம டீன் ஏஜ்னு சொல்லுவோம் இந்த ஏஜ் வந்து. சோ இவங்க மைண்ட் வந்து ஏன் ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்குது? நான் சொல்லவும் மோஸ்ட்லி ரிலேட் பண்ணீங்க, நம்ம அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. வை தி பிகேம் ஆங்கிரி, ஏன் அடிக்கடி ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்றதும், ஏன் வெளியே சந்தோஷமா இருந்தாலும் உள்ள வந்து ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, வை தே ஆர் நாட் ஹாப்பி இன்சைட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏன் வந்து உள்ள சந்தோஷமா இருக்க மாட்டாங்க கேட்டிருக்காங்க. இது எதுனாலன்றது பார்க்க போறோம், அண்ட் இது எப்படி நம்ம கடந்து வரலான்றது பார்க்க போறோம். அண்ட் இந்த அனுபவங்களை வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அண்ட் வாங்கியவர்களை போனா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நமக்கு இது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸோ இல்ல எந்த அடல்ட்ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த பாடி என்ன பிசிக்கல் சேஞ்சஸோ இல்ல அவங்களோட எமோஷனல் சேஞ்சஸோ வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது கிடையாது. சோ இந்த குழப்பத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. சோ இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடல்ட்ஸ் வந்து டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உட்காந்து பேசணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த டீனேஜ்ல இருக்க எல்லா ஆட்களும் சரி, அவங்க வந்து ரொம்ப இவங்க பிரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கும். சோ இது வந்து எதுக்கு வந்து உங்க பிரெயின் யூஸ் பண்ணுது அப்படின்னா, முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, ஒரு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து இதுதான் வந்து வழி நடத்தும். சோ அப்படி இருக்க டைம்ல நம்ம வந்து எடுக்கிற முடிவு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 100% சரி இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த வந்து இந்த ஷார்ட் டைம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சின்ன 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 இதுல வந்து பிளஷர் தேட ஆரம்பிப்போம். இப்ப அந்த ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதிகமான பிளஷர் வந்து சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதை செய்யறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான சந்தோஷம் ஏற்படும். அதை நோக்கி வந்து அந்த அவங்க வந்து இந்த டீனேஜ் வந்து பயணம் செய்வாங்க. இதனால நிறைய இடத்துல அடி வாங்குவாங்க, இதனால பல உயிர்களை இழப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஓவர் ஸ்பீடா போறது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம போவோம், அந்த டீனேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போக சொல்லும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் ஏற வேலை, அந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க முடிவெடுக்கிற விஷயத்த வந்து அவங்க இது பாதுகாப்பா போகணும் செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு முன்னிறுத்தாது. அதனால இந்த மாதிரி வண்டியில வேகமா போறது ஆகட்டும், இல்ல அவங்களுக்கு இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரக்ஸ் இது எந்த எது இது எல்லாத்துக்கும் ஈஸியா அட்ராக்ட் ஆகிற டைம் வந்து டீனேஜ் தான். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த டீனேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னன்னு பாப்போம். ஒரு சில பெனிஃபிட் என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிக்கல் ரீதியா எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் வராது. இந்த டீனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை இம்யூனிட்டி, எங்க வேணா சாப்பிடலாம் எங்க வேணா தூங்கலாம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. லைஃப் என்ஜாய் பண்ற ஏஜ் இந்த டீனேஜ் மட்டும்தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிப்புல வந்து நீங்க எதுல கான்சென்ட் பண்ணீங்களோ படிப்புன்னு கிடையாது, நீங்க மியூசிக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வருதோ அந்த ஸ்கில்ல வந்து நீங்க கத்துக்கிறதுக்கான பக்காவான ஏஜ் வந்து டீனேஜ் தான். சோ நீங்க வந்து ஒரு லேர்னிங் எபிலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ்ல மட்டும்தான் சூப்பரா இருக்கும். சோ நீங்க வந்து இந்த ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட்டை தேடி தேடி போகாம இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து நீங்க கொண்டு வந்துக்கோங்க. ஒரே வாரத்துல சொல்லணும் அப்படின்னா, சூஸ் எஜுகேஷன் ஓவர் என்டர்டைன்மெண்ட். ரொம்ப கஷ்டம் தான் எஜுகேஷன் வந்து, நம்ம என்டர்டைன்மெண்ட் தாண்டி எஜுகேஷனை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த அடுக்கு குட்ல நீங்க செய்யறது பிற டீனேஜ் செஞ்சீங்க அப்படின்னா அது நீங்க சீக்கிரமா கத்துக்க முடியும். அண்ட் லைஃப் லாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சோ அதனால ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டீனேஜ்ல வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணாம கேட்டீங்க அப்படின்னா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம செய்யறது வந்து சரியா தப்பான ஒரு சின்ன யோசனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறது. அண்ட் இந்த ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் டீனேஜ்ல வந்து. நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செய்யலாம். பிகாஸ் டீனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, தலைவரியன் தளபதி வரியன் இந்த உருவாக்குறாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டீனேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பாண்ட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்டார் பிடிச்சிருக்கு, செலிபிரிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணி அவங்களை அப்படியே அட்மயர் பண்ணிக்குவாங்க. சோ இந்த ஏஜ்ல வந்து அது தானாவே இருக்கும், நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா,
உயிர் இழக்காம இருக்க மாதிரி எந்த விஷயமா தானே செய்யுங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் நீங்க ஃபாஸ்டா பைக் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது தப்பு கிடையாது, நீங்க ஃபாஸ்டா ஓட்டுங்க. பட் அதுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், ஹெல்மெட்ல இருந்து நீ பேட்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்டி பண்ணிட்டு நீங்க அதை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க பண்றது ஓகே, பட் ஆனா அதுக்கான சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பிகாஸ் லைஃப் தான் முக்கியம், இந்த லைஃப் தாண்டி தான் நீங்க அடுத்தது எதுனாலும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப், சோ எப்பவுமே டீனேஜ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப வந்து நம்ம இந்த கேள்விக்கு வருவோம், அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம். ஸ்டேபிளா இல்லாத காரணம் வந்து கண்டிப்பா நீங்க கிடையாது, உங்க ஏஜ் தான். அது நீங்க உட்காந்து உங்க ஃபேமிலிட்டையோ இல்ல உங்களோட பெரிய ஆள்கிட்ட, உங்களோட பெரியவங்க கிட்ட பேசும்போது அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக அப்படியே நீங்க பெரியவங்க மாதிரி ரியாக்ட் பண்ணும், எல்லாமே அவங்க மாதிரி திங்க் பண்ணுன்றது கிடையாது. உங்க போல நீங்க ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. ஏன் கோவம் வருது அப்படின்றது அது வந்து கண்டிப்பா வந்து டீனேஜ்ல எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டீனேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வைத்து பேசுறதாகட்டும், அம்மா வைத்து பேசுறதாகட்டும், இது எல்லாமே நடக்கும். ஏன் வந்து ஏத்து பேசுறாங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா அப்பா அம்மா வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மாக்கு என்னன்னா, என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கும், நான் நினைச்சதெல்லாம் அவன் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். நான் நினைச்ச செய்யணும்ல, நான் வந்து ஒழுக்கமா என் பையன் இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் ஒழுக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, குழந்தை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே இருக்காது, அதுதான் உண்மை, அதை நம்ம ஏத்துக்க கத்துக்கணும். அதே மாதிரி அப்படி நம்ம ஏன் நம்ம ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். அது வந்து உங்களால ஏத்துக்க முடியாத கூடிய விஷயம் அவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கிட்டு ஓகே அதை வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் அந்த மாதிரி போன, நீ அப்படி செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்க அடுத்த அவங்க ஏதாவது தப்பு செய்யும்போது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சோ பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் இருக்கணும், அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் கோவம் வந்து அப்படின்னா அது எதுனாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மூட் ஸ்விங்ஸ், அவங்க ஹார்மோன்ஸ் தான் அதுக்கு ரீசன். ஸோ அந்த அக்ரெசிவ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் தான், அதை நீங்க மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் திங், நீங்க ஏன் உள்ள ஹாப்பியா இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஏஜ்ல வந்து நீங்க தப்பு செய்யலாம், எவ்வளவு தப்பு செஞ்சாலும் திருப்பி நீங்க வந்து எந்திரிச்சு போறதுக்கான டைம் இருக்கு. ஓகே, சோ நீங்க உங்க உயிரிழக்காம செய்யறது தப்புமே உங்களுக்கு எல்லாமே லேர்னிங்ஸ் தான். சோ நீங்க லைஃப்ல எவ்வளவு வேணா கத்துக்க முடியும் இந்த ஏஜ்ல. சோ நீங்க உள்ள ஹாப்பியா இல்லாததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ உங்க நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து நீங்க செய்யாம இருக்கிறது தான். சோ உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ, டான்ஸ் ஆடணும், பாட்டு பண்ணும், யா தேர்ட் பர்சன் ஒப்பீனியன் இல்லாம, ஒரு இவன் என்ன நினைப்பான்றது இல்லாம நீங்க உங்க லைஃப்ல என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. யாராவது இப்படி நினைப்பாங்களா அப்படின்றது போட்டு யோசிக்காதீங்க. அண்ட் அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கேன், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம்ல நான் க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபேக்ட் முட்டா கார்த்திக் நான் வந்து என்னோட பேஜ்ல, என்னோட யூடியூப்ல லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். சோ கண்டிப்பா கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி கஷ்டப்படுறாங்க, இல்ல டீனேஜ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் போல யாருனாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். பாய்.